தலைநகர் தில்லி அருகே வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 5வது சுற்று பேச்சுக்களை நடத்தவுள்ளது. அப்போது விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறியப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற 4ஆம் சுற்று பேச்சுக்களின் போது விவசாய சங்கங்களின் 40 பிரதிநிதிகள் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். மேலும் வேளாண் அமைச்சகம், நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக அந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் தோமர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும், இதனால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிலையில் இன்று அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் மீண்டும் நடைபெறுகிறது.